தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். போன காணொலி மூலமாக ஆஃபீஸர் செலெக்ஷனில் வந்து பர்மனன்ட் கமிஷன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ரெண்டு கமிஷனை பார்த்தோம். இப்போ பர்மனன்ட் கமிஷனில் இருக்கிற என்டிஏ எக்ஸாம் அதை பற்றி பார்ப்போம். என்டிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து 12th பாஸ் ஆனதுக்கப்புறம் எழுதணும், இல்லைனா 12th படிச்சிருக்கப்பே எழுதலாம். இதில் வந்து நீங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவலுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க மொத்தமாக. இதை எழுதி முடிச்சதுக்கு, இது வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம். இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து அஞ்சனா வந்து செலெக்ஷன் போர்டு, சரி, எஸ்எஸ்பி போர்டு வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் அங்கேயே செக் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து இதில் இது மூலயமா வந்து நீங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணுக்குமே வந்து நேரடியாக இது முடித்து அந்த போர்டு செலெக்ஷன் மூலயமா நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும் 3 வருஷத்துக்கு. எங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் இருக்கும். இதில் இந்த ட்ரைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு 2.5 இயர்ஸ், 2.5 வருஷம் வந்து பொதுவான ட்ரைனிங் இருக்கும். அப்புறம் வந்து அந்த 60 அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் வந்து அந்த குறிப்பிட்ட கேடட்டுக்கு இருக்கும். ஆர்மினா ஆர்மி, நேவினா நேவி. இது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் 12th முடிச்சு போகிறனால உங்களுக்கு இது இதில் படிக்கிறப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஏ வந்து டிகிரி ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி டெல்லி மூலயமா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதோட பாசிங் அவுட் பரேடு வந்து எங்கே நடக்குதுன்னா நேவல் டிஃபென்ஸ் அகாடமி அங்கே நடக்குது. அதேமாரி ஏர்ஃபோர்ஸுக்கு ஹைதராபாத்லேயும் ஆர்மிக்கு வந்து டேராடூன்லேயும் நடக்கும். இது மூலயமா வந்து நல்லா உங்களுக்கு மோல்டு பண்ணிடுவாங்க. மோல்டு பண்ணி நீங்கள் வந்து இது 3 வருஷம் அதை முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஜென்டில்மேனாக வர மாதிரி பண்ணிடுவாங்க. இது வந்து அடுத்த ரேங்க் வந்து உங்களுக்கு என்ன ரேங்க் கொடுப்பாங்கன்னா லெப்டினன்ட் ரேங்க் கொடுப்பாங்க. சேஃப் 1, மெடிக்கலி ஃபிட்டின் சேஃப் 1 கொடுக்குறாங்க. நேவியில் என்ன கொடுக்குறாங்கன்னா சப் லெப்டினன்ட் ரேங்க் கொடுக்குறாங்க. இந்த இப்போ இது வந்து முடிச்சு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்து நேவியில் வந்து உங்களுக்கு சப் லெப்டினன்ட் பொறுப்பு கொடுக்குறாங்க. ஏர்ஃபோர்ஸில் போகிறப்ப வந்து 1.5 வருஷம் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து ஃப்ளையிங்கில் தான், ஃப்ளையிங் பற்றி சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் வந்து ப்ரொவிஷ்னல் கமிஷன் ரேங்க், ஃப்ளையிங் ஆஃபீஸர் கொடுக்குறாங்க ட்ரைனிங்கு, ஃப்ளையிங் ஆஃபீஸராக. அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொபேஷன் பீரியடுன்னு ஒரு பீரியட் 1 இயர் இருக்கும். ப்ரொபேஷன் பீரியடுனா ஒன்றும் இல்லை, தகுதிக்கான் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு அது இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அதில் ட்ரைனிங்லேயே வந்து 21,000 ரூபா பெர் மந்த்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டிகிரி வந்துடும். டிகிரி 3 இயர் அங்கேயே டிகிரி முடிச்சுருங்க. 31 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அதில் வந்து நீங்கள் ஏரோமால்டிங் அண்டு கோல்ஃபு, கிளைடிங், சைலிங், விண்ட் சர்ஃபிங், அஸ்ட்ரோமி அண்டு ஃபோட்டோகிராஃபி அண்டு மெனிமோர் நிறையா இருக்குது அதில். இந்தியன் அகாடமி டேராடூனில் வந்து நீங்கள் ஆர்மியாக செலக்ட் பண்ணி போகிறப்ப டேராடூனுக்கு போவீங்க. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ரிவர் ராஃப்டிங், பேரா ஜம்பிங், கிளைம்பிங், ட்ரக்கிங், மவுண்டனிங் எல்லாம் சொல்லித்தராங்க. சொல்லித்தந்து உங்களுக்கு வந்து லெப்டினன்ட் ரேங்க்கில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் என்டிஏ எக்ஸாமோட இது. நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் இது எழுதுகிறப்ப உங்களுக்கு 3 வருஷம் ட்ரைனிங்கோடு சேர்த்து அந்த 3 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு டிகிரியும் கையில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு என்டிஏ எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதிட்டு 5 நாள் நடக்க இருக்கிற அந்த எஸ்எஸ்பி போர்டில் செலக்ட் ஆகி மெடிக்கலே ஃபிட் ஆகணும், அவ்வளோதான். நீங்கள் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும். எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் இன்டர்வியூ இருக்கும். நீங்கள் எப்படி இந்த சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, ப்ளஸ் பிக்சர் பர்ஃபெக்ஷன் டெஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட்லாம் நடக்கும் 5 நாளில் அந்த எஸ்எஸ்பி போர்டில். அதை நீங்கள் பாஸ் பண்ணோடனே அங்கேயே உங்களுக்கு மெடிக்கலும் செக் பண்ணிடுறாங்க. நீங்கள் இதை முடித்தோடனே லெப்டினன்ட் ரேங்க்கே நேரடியாக போயிடுவீங்க. டிகிரி டிகிரியும் கிடச்சிருது, நேரடியாக ஜாப்பும் கிடச்சிருது, இந்தியன் ஆர்மிக்கு சேவை பண்ணுற ஒரு வாய்ப்பும் கிடச்சிருது.
என்டி எக்ஸாம் வந்து 12th முடித்த பசங்க வந்து அட்டன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.